भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। ಕುಂಡಿಸಿ ತಲೆ ಹೇಗಮ್ಮ ಕುಂಡೂಸಿ ಉಸಿರು ತಲೆ ಹೇಗೆ ಉಳಿಯೋದು ಯಾರೋ ಕೇಳ್ತು ಗೊತ್ತಮ್ಮ. ಸೊ ಉಯಿರಿಟ್ಟ ಅಂತ ಕುಂಡೂಸಿಯ ಏದೋ ಒಂದು ಶಕ್ತಿ ಎಡುತ್ತು ಉನ್ ಬಡವಳ ಕುತ್ತುದು. ಇಂಗ ನಾ ಸೇರ್ಕೊ ಒಂದು ಇಲ್ಲ ಅದನ್ನ ನೀ ಮಾರು ಕುಂಡಿಸಿ ಪುರಿಯ ಅವಳು ಕುತ್ತರದು ಎಂತ ಕುಂಡೂಸಿ ಯೂಸ್ ಪಡಿ ಏದೋ ಶಕ್ತಿ ಅದನ್ನ ಏನೇ ಶಕ್ತಿ ಸುಳಿ ಯೋಗುರು ಶಕ್ತಿ ಸುಳಿ ಅದನ್ನು ಕೈ ಸೊಲ್ಲ ಮುಡಿಯಾದ ಒಂದು ವಿಷಯ ಅದು ಅನುಭವಿಕ್ಕದಾ பையனோட இறைவனை வச்சுக்கணும். உள்ள இருக்க இறையாற்றல உனக்குள்ள இருக்க அந்த இறைவனை வெளியில் இருக்கிறவனை சேர்த்துக்கிறதுக்காக இந்த குண்டூசி பயன்படுத்துறது அந்த சக்தி. அந்த சக்தியை பார்க்க முடியாது. பருணனுக்கு அந்த சக்தி யாவும் குத்தான் தெரியுமா? பருண் அந்த குண்டூசி வேணா உணரலாம். அந்த பலூன் தன் மேலே ஒரு குண்டூசி குத்தி ஒரு ஒரு வழியை வேணா அந்த பலூனால் உணர முடியும். அந்த பலூன் என்ன பண்ணும் தப்பிக்கிறதுக்காக இப்படி இப்படி குத்துனா எந்திராளமோ எந்திராளம் தான் என்ன வரும். ஸோ பலூன் புரிஞ்சுக்கிட்டு குண்டூசிக்கிட்ட சரணாகதி அடைஞ்சதுன்னா சரணாகதி எங்கிருந்து வரும்? பலூன் பலூன் குண்டூசி நம்பணும் இல்லை. பலூன் வந்து குண்டூசி தன்னை சாவடிக்கிறதா நினச்சிக்கிட்டாலோ ஐயோ இந்த குண்டூசி குத்துனா தனக்குள்ள பலூன் காத்தெல்லாம் வெளியில் போயிடும் நம்ம ஒன்றுமெல்லாம் போயிடும் நம்ம யாரும் நினைக்க மாட்டாங்க. பலூன் அங்கே தான் இருக்கும். நீ பயப்படாத பலூன் காணாமல் போயிடும். சின்ன ஓட்ட தான் ஒன்றும் எங்கடா பலூன் போயிருமோன்னு பயப்படாத. என்ன தமிழ் பலூன் அங்கே தான் இருக்கான். வில்லன் பலூன் அங்கே தான் இருக்கும். பலூன் மட்டும்தான் இருக்கும். சின்ன ஓட்ட தான் போகணும். அது நான் போடல. குண்டூசி என்னை பயன்படுத்தி ஏதோ ஒரு சக்தி போட்டேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அவன் கோஆப்ரேட் பண்ணினாலும் பலூன் வெடிக்க தான் போகுது. நல்லது இல்லை. கோஆப்ரேட் பண்ணுங்க. ஸோ உள்ள இருக்க காற்று வெளியே இருக்க காற்றோட கரைஞ்சிடும். அப்போ ரெண்டும் இறையாற்றல் வெளியே இருக்க இறையாற்றல ஒன்றா சேரும் போது தான் அவனால் அந்த ஆனந்தத்தை ஃபீல் பண்ண முடியும். ஒரு பெரிய பேஸ்கெட் இருக்கு. தமிழ்ங்கிற ஒரு பேஸ்கெட், மொழிகள்ங்கிற ஒரு பேஸ்கெட் இருக்கு. அதுக்குள்ள ஜென்ம ஜென்மமாக போட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. தீந்து போன வாட்டர் பாட்டில், வாந்தி, சளி, தண்ணீர், பேப்பர், பேனா, வேஸ்ட், மலம், யூரின் எல்லாத்தையும் அதில் போட்டு 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 நப்பி வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த பேஸ்கெட்டோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஒன்றுனா வெளியில் எடுக்கிற அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருந்தாலும் எதுவும் கொடுத்து தெரில. உங்கள் ஒன்று இருந்தால் வெளியே பிடிங்க பிடிங்க விஷயம். உனக்குள்ள இருக்க பொறாம, உனக்குள்ள இருக்க போட்டி, உனக்குள்ள இருக்கிற காதல், உனக்குள்ள இருக்கிற காமம், உனக்குள்ள இருக்க துரோகம் எல்லாம் வெளியே எடுத்து போட்டோமே அந்த பேஸ்கெட் எப்படி இருக்கும்? கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு கழுவி விட்டு பழைய அந்த ஆனந்தம் வெளியே வரும். உனக்குள்ள இருக்கிற ஆனந்தம் புதுசாக நாங்களும் அவனுக்கு தெரில. உனக்குள்ள ஆல்ரெடி அந்த ஆனந்தம் இருக்குது. ஏன்னா வெளியில் இருக்க வேட்டை நின்றுட்டு இருக்கு இல்லையா? நீ இறைவன் இல்லையா? குப்பையை போட்டு நப்பி வச்சுருக்க. குப்பையை எடுத்துகிட்டு கழுவு கழுவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆனந்தம் வெளியே வரும். அது ஒரு கருவி. அவ்வளோ ஆனந்தம் கொடுத்து உள்ளே தான் தரப்போறது. உங்கள்கிட்ட இருக்குது அது ஏற்கனவே. நீ போட்டு அடித்து மறைச்சி வச்சிருக்க. பத்து ஜென்மத்துக்கு கர்மத்துக்கு வெளியெடுத்தாலும் ஒன்றும் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை. கொஞ்சமாக இருந்தது இல்லை. எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஜென்மமாக சேர்த்து வச்சிருக்கிற. சரணாகதி வர மாட்டேங்குது. ஆனால் முழுசாக நம்பிக்கை இல்லைங்க. ஒரு பர்சன் உதைக்குவேன். ஏன் முடியல பத்து பர்சன்ட் உதைக்குவேன். சரணாகதி நம்பிக்கை இல்லைன்னா சரணாகதி வராது. சரணாகதி இல்லைன்னா ஆனந்தம் வராது. அவ்வளோ சிம்பிள். பிரத்யேகம் வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை. நம்பணும். நூறுனா இரநூறு பர்சன்ட் நம்பணும். நம்மனா சரணாகதி வரும். சரணாகதி வந்து ஆனந்தம் வரும். இதான் ஒரு ஃபார்முலா. தான் கண்டுபிடிச்சி கையில் கொடுத்துனா நீ அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுக்க அப்படின்னா நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் நம்பிக்கை. நம்பிக்கை வச்சா சரணாகதி. சரணாகதி வந்து ஆனந்தம். ஆனந்தம் இதுதான் வழி. இந்த குண்டூசி ட்ரை பண்ணும். குண்டூசியும் அதாவது ட்ரை பண்ணுறது ஏதாவது சக்தியாக எடுத்து பயன்படுத்தி இப்படி இப்படி குத்தி குத்தி பார்ப்போம். அது நிறைய பலூன் வச்சுக்கோங்க. பலூன் போட்டி வைப்பாங்க தெரியுமா? ஒரு அங்கே 50 பலூன், 50 பலூன். யார் வேகமாக குத்தி எத்தனை பலூன் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறான்னு வச்சுக்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பலூன் நாலஞ்சு தான் குத்துறாங்க. அது உடையில என்ன பண்ணுவாங்க? டிவியில் பார்த்துருப்பீங்க. டக்கு டக்குனு அடுத்த பலூன் போவாங்க. அவங்க வேக வேகமாக பலூன் உடைச்சவனும் அவங்க. அப்போ இந்த பலூன் கோஆப்ரேட் பண்ணலாம். மூணு நாள் தான் குத்தி பார்த்துட்டு ஒரு பலூன் ஒரே இடத்துல இல்லை. வேற ஒரு பலூன் இருக்குது அவங்களுக்கு குத்துறதுக்கு. வேக வேகமாக குத்தி அவங்க குத்தி நிறைய பலூன் உடைச்சவங்க உடைச்சதானே போட்டியில் ஜெயிக்க முடியும். இந்த குண்டூசி நிறைய பலூன் போய் உடைச்சுனா தான் போட்டியில் ஜெயிக்க முடியும். தமிழுங்கிற பலூன் தான் முயலுங்கள் பலூனாக புத்த புத்த நிலந்து போய் உடையாமல் இருந்ததுன்னா நேரத்தை வீண் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. போட்டியில் தோற்று இல்லை அந்த குண்டூசி. அடுத்தடுத்த பலூனுக்கு போயிடும். பலூன் தான் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க.
பாட்டு பாடுறது நம்பிக்கை இல்லாம சரணாகதி வரா இன்னும் இல்லை முழுசா சரணாகதி பார்த்துக்கோங்க கொஞ்சம். இப்ப ஏன் அடுத்தடுத்த பண்ணணும் வேகமா போன பண்ணி முன்னே சொன்ன போட்டியில ஜெயிக்க முடியல ரெண்டு குட்டியும் முடியல நான் போய் அவனு ஜெயிச்சு போயானு என்ன புண்ணியம் செய்தேனோ.